தியாகி சேலம் சிவதாபுரம் குப்புசாமி அவருடைய வாரிசுகளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கின்றோம். இது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றிருக்கின்றோம். குப்புசாமி அவர் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 21 தியாகிகள் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான தியாகிகள் அவருடைய குடும்பங்களுக்கு அரசிடம் பல கோரிக்கைகள் வைத்தோம். ஆனால் அரசாங்கம் இந்த தியாகிகள் குடும்பத்திற்கு ஓய்வூதியம், அதாவது பென்ஷன் கொடுக்கறாங்க. அந்த பென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். இன்னைக்கு ஒரு தியாகி குடும்பம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் தொகையில் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்கள பேர் நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் நாங்கள் வந்து இது நினைவு இது கட்டுவோம், மணிமண்டபம் கட்டுவோம், அதெல்லாம் கட்டி நாங்கள் கேட்கறது கணக்கெடுப்பு நடத்துங்க, இடஒதுக்கீடு கொடுங்க. 10% நாங்கள் வந்து அது ரத்து பண்ணிட்டாங்க, அது எல்லாம் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் நாங்கள் கேட்டது 10% கேட்கல, நாங்கள் கேட்டது 20% கேட்டோம். அப்புறம் 15-14 அப்புறம் வழியில் சரி முதல் கட்டமாக கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தோம். கடந்த ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க, அப்புறம் ரத்து பண்ணிட்டாங்க, எல்லாம் நடந்ததுல உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன தேவைன்னா கணக்கெடுப்பு நடக்கும், சென்சஸ் கிடையாது, சர்வே. முதலமைச்சர் சொல்றது நாங்கள் சென்சஸ் மத்திய அரசு எடுக்கிறதுல அதில் தான் பண்ண முடியும். அப்போ பீகாரில் எப்படி பண்ணாங்க? பீகாரில் சர்வே பண்ணாங்க, சர்வே எடுத்தது செல்லும் என்று பீகார் உயர்நீதிமன்றம் அவங்க வந்து அது தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் அந்த எடுத்த சர்வே வந்து ரத்து பண்ணலை, அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அது எடுத்த விதம் சர்வே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கொடுத்த இடஒதுக்கீடு அதில் ஏதோ தடை பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் சரியாயிடும், போக சரியாயிடும். கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க, ஒரிசாவில் எடுத்துட்டு இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ மாநிலங்களுக்கு அதிகாரி எல்லாமே எடுத்துட்டு போறாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, பஞ்சாயத்து தலைவருக்கும் சர்வே எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது, அப்போ முதலமைச்சருக்கு இருக்காதா? இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்து வேலை, இது சமூக அநீதி. இது ஸ்டாலின் அவர்கள் செய்யலன்னு வச்சுக்கோ, திமுகவுக்கும் சமூக நீதி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. தகுதி இல்லாத ஒரு கட்சி திமுக, சமூக நீதி பத்தி பேசக்கூடாது. ஏன்னா சமூக அநீதி வழங்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும். மத்திய அரசு எங்களுடைய உரிமைகள்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இங்க இவருடைய உரிமையை மத்திய அரசுக்கு தாரவாத்து கொடுக்கிறார். என்ன பயம் அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் கணக்கெடுப்பு நடத்துல என்ன பயம்? பயப்படுறீங்களே, எடுத்துட்டு போங்களேன். யாருமே தடை பண்ணலையே, நீதிமன்றம் தடை பண்ணல, யாருமே தடை பண்ணல, மத்திய அரசு தடை பண்ண போறது கிடையாது, மற்ற மாநிலங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஊர்ல இருந்து வந்த உடனே எடுக்கணும். அது 10.5% கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்டதுனால அங்க சட்ட விதிமுறைகள் சரியா பின்பற்றாததுனால ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை இவங்க சொல்றாங்க. அதாவது 7 காரணங்கள் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணுச்சு 10.5%. அது உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு நாங்கள் எடுத்துட்டு போனோம். எடுத்துட்டு போறப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி, நாகேஸ்வரா நீதியரசர் நாகேஸ்வர அவர்கள் தீர்ப்பின்படி, அந்த 7 காரணங்கள்ல வந்து 6 காரணம் தவறான காரணங்கள்னு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார். ஒரு காரணம் மட்டும் செல்லும். அந்த ஒரு காரணம் என்ன? தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி இடஒதுக்கீடு கொடுங்க. உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, கொடுக்கலாம், முழுமையா கொடுக்கலாம்.